கற்றுக் கொடுக்கும் பொழுது மார்புள் கருகி சொல்வார்கள், அல்லாஹுல் வாஹிது சமத், அல்லாஹ் தனியானவன், தனித்தவன், அவன் பிறன் பக்கம் தேவையற்றவன் என்று வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்பொழுது இவங்க பதில் சொல்கிறான். இவங்க அந்த வயசுலேயே அவர்களுக்கு இறை கொள்கையினுடைய சிந்தனையிலே ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. வாத்தியார் அடிக்கிறார், அடித்தவுடன் இவர்கள் என்ன செய்கிறாங்க, பாடசாலையை விட்டு ஓடி விடுறார்கள், வீட்டுக்கு வரல. அப்போ பெற்றோர்கள் தன்னுடைய ஒரே பிள்ளை வீட்டை விட்டு ஓடிட்டார். அவர் திரும்பி வரும்பொழுது விஷயம் கேள்விப்பட்டாங்க, இந்த மாதிரி ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்பொழுது அவர்கள் எல்லாம் ஒருவன் தான் சொன்னாங்க, அடித்ததுனால ஓடிட்டான். எனவே மகன் அவர் எந்த மதத்தை பின்பற்றி நம்மிடம் வருகிறாரோ அவரிடம் விளக்கம் கேட்டு நாம் அவர் மகன் சொல்கிறதே நாம் கேட்போம்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, தாய் தந்தையர்கள் வெகு நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். பல்லாண்டுகளுக்கு பிறகு கதவு தட்டப்படுகின்றது. மார்புள் கருகி அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை வீட்டுக்கு வருகின்றார்கள். நீ எந்த மதத்தில் இருக்கின்றாய் என்று பெற்றோர்கள் கேட்டபொழுது நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு சொல்லி இஸ்லாத்தை பற்றி அவர்கள் எடுத்து கொடுத்து சொல்லி இவர்களின் மூலமாக பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார். பெற்றோர்கள் இஸ்லாத்தை தழுவி பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வர்றது வழக்கம். ஆனால் மார்புள் கருகி அவர்கள் அவர்களின் மூலமாக அவர் பெற்றோர்களும் இஸ்லாத்துக்கு வந்தார். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் சேர்ந்தவர்கள் தான் இவங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்று பெரிய கரை கடந்த கல்வி ஞானம் படித்து, அதாவது ஏட்டு படிப்பு படிக்கலை, ஏட்டு படிப்பு படிக்கவில்லை. ஆனால் பெரும்பெரும் இமாம்களெல்லாம் மார்புள் கருகி என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க, அவர்களிடம் ஆலோசனை கேட்பாங்க. மாணவர்கள் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, நீங்கள் பெரிய கல்விமான், நீங்கள் போய் மார்புள் கருகிட்டு போய் என்ன செய்கிறீங்க, ஆலோசனை கேட்குறீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் கல்வியெல்லாம் கற்றதுக்கப்புறம் எல்லா கல்வியையும் கற்று கடைசியினுடைய எல்லை எந்த இடத்துல போய் நின்று எதை தேடுவோமோ அந்த கட்டத்தில் மார்புள் கருகி இருக்கிறார். நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் தாண்டி நாங்கள் எப்போ தான் இப்போ ஒன்னாப்பில் சேர்ந்துருக்குறோமோ அதில் அவர் என்ன செஞ்சிட்டார், முதல்லையே போய் சேர்ந்துட்டார். ஆக இல்மினுடைய கடைசி எல்லை எது என்றால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வினுடைய அறிவையும் அல்லாஹ்வை அடையக்கூடிய அறிவையும் பெறுறது தான் கல்வியினுடைய நோக்கமே. அதுதான் இஸ்லாத்தினுடைய கல்வியே. அத்தீனு மாரிஃபத்துல்லாஹ், தீன் என்பதே அல்லாஹ்வை அறிகிறது தான், அதுதான் அசல். நம்ம என்ன செய்கிறோம், மேலோட்டமான விஷயங்களிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டுருக்கோம், இருந்துக்கிட்டு இருக்கிறோம். போக 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 அதனுடைய ஆழங்கள், அதனுடைய ருசிகள் தெரியும் பொழுது அவரவருக்கு தகுந்த மாதிரி உண்டான எல்லையை அடைய முடியும் இன்ஷால்லாஹ். அதிலே உச்சத்தை தொட்டவர்கள் தான் ஆன்மீகவாதிகள். சகிப்புத்தன்மை, பிறர்கள் எவ்வளவு தீங்கு செய்தாலும் சகிப்புத்தன்மை. தஜிலா நதிக்கரையில் மாணவர்களோடு உட்கார்ந்துருக்காங்க, மார்புள் கருகி கப்பலில் குடித்து குமாலம் போட்டு மேலதாளங்களோட கப்பல் போய்கிட்டு இருக்கு, அதனுடைய சத்தம் ஆர்ப்பரிக்குது. அப்போ மாணவர்கள்லாம் சொன்னாங்க, இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, முஸ்லீங்க தான், எனவே அவர்களுக்கு எதிராக பத்வா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மார்புள் கருகி அவங்களுடைய கை உயர்ந்தது, எல்லா இடத்துல சொன்னாருங்க, யா அல்லாஹ், இவங்க இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மறுமையிலையும் அவர்களை சந்தோஷமாக இருக்க செய் அப்படின்னா. இப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரியும், மறுமையில் சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்க இந்த உலகத்தில் திருந்தி வாழணும்னு அர்த்தம், திருந்தி நேர்வழிபட்டு நல்வழியில் சென்றால் தானே மறுமையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ மாணவர்கள் நாங்கள் பதுவாக செய்யணும்னு சொன்னோம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, அவங்க திருந்தி நல்வழிபட்டு சொர்க்கத்துக்கு போனால் உங்களுக்கு என்ன அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி எல்லோரும் தான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும்,
அப்பு சரித்திரத்தில் எழுதுகிறாங்க, அவர்கள் மனம் திருந்திய மைந்தர்களாக அந்த குடிகாரர்கள் மாறினதாக சரித்திரவர். இப்போ மறுமையிலே மகிழ்ச்சியுடையவர்களாக ஆக்கு என்று சொல்லும் பொழுது, அப்போ அதுக்குண்டான காரணத்தை அல்லாஹ் அந்த உலகத்தில் ஏற்படுத்திடுவான். மருகுல் கருகையினுடைய ஆன்மீக தத்துவங்கள் நிறைய, அவர்கள் சொன்ன பொன்மொழிகள்லாம் நிறைய இருக்கிறது, அற்புதங்களும் கராமாத்துகளும் நிறைய இருக்கிறது. அல்லாஹு தஆலா யாருக்கு அவர்கள் மருகுல் கருகி சொன்ன ஒரு முத்தாய்ப்பான தத்துவம், யாருக்கு அல்லாஹு தஆலா நல்லதை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் மார்க்க விஷயத்தில் தர்க்கம் செய்வதை விட்டும் அல்லாஹ் விலக்கி விடுவான், விலக்கிட்டு அமல் செய்ய வச்சிருவான். இது அப்படி, இது அப்படி, அது சுன்னத்தா, இது முபாஹா, இது எதுக்கு ஆதாரம் என்ன, அதுக்கு என்ன சேதாரம் ஆயிடுச்சுன்ட்டு இப்படி விவாதம் செய்வதை விட்டும் அமல்களின் பக்கம் அவர்களை திசை திருப்பிடுவான் என்று மாறுபல கரிசன். ஆக விவாதம் மார்க்கத்தில் கூடாது. இதான் அதான் அதான் உங்களுக்கு என்ன தெளிவோ கற்றவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொண்டு நீங்கள் அமல் செஞ்சுக்கிடுங்க. பிறர்கிட்ட போய் நம்ம சொல்லி விவாதம் செஞ்சு நம்முடைய வேற நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி விரயமாக்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று சொல்வார். மேலும் அருகுல் கருகி அவர்கள் இன்னொரு சொல்லுவாங்க, மலக்குமார்கள் மாஷரில் அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் சப்தமிடுவார்களாம், அல்லாஹுவை புகழ்ந்தவர்கள் எழுந்திருங்கன்னு சொல்லுவாங்க. மருகுல் கருகி சொல்கின்றார்கள், குல்ஹு அல்லாஹ் யார் அதிகமாக இந்த உலகத்தில் ஓதுறாங்க அவங்க தான் முதல்ல எழுந்திருப்பாங்க. அதாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறவங்க அதெல்லாம் அதுக்கப்புறம். ஆனால் குல்ஹு அல்லாஹ்வில் அல்லாஹ்வினுடைய புகழ் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய வர்ணனை இருக்கிறது. குலு அல்லாவை அதிகமாக ஓதுவது அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அல்லாஹை பற்றி அல்லாஹ்னா யாருன்னு சொன்னால் குலு அல்லாஹ் சொன்னால் போதும், இதுதான் அல்லாஹ். அல்லாஹுக்கு உண்டான ஒரு முகவரி குலு அல்லாஹாக இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது அபூதருல் கிஃபாரி அவர்கள் அப்படி போகிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறது அபூதர் அல் குஃபாரி அவர்களுக்கு பார்வைக்கு தெரியாது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதோ அபூதர் அல் குஃபாரி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ரசூல்லாம் அறிமுகப்படுத்தணும், அவர் என்னுடைய தோழர் அபூதர் அல் குஃபாரி என்று. அப்போ ரசூல்லா கேட்டாங்க, உங்களுக்கு அவரை தெரியுமாண்ணா? அவர் குல்ஹு அல்லாஹ் அதிகமாக ஓதுறதுனால வானலோகத்தில் மலக்குமார்களுக்கு மத்தியில் அவர் மிக பிரபலியம் என்று சொன்னதாக நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கின்றோம். எனவே குல்ஹு அல்லாஹ் மேலும் ஒரு வீட்டில் வரக்கத்தாக இருப்பதற்கு சரித்திரம் இருந்தாலும் சில நுட்பத்தையும் உங்களிடம் சொல்லித்தருகிறேன். வீடு பறக்கத்தாகுவதற்கு வீட்டில் சலான் சொல்லிட்டு போகணும், ரசூல்லாவுக்கு ஒரு சலான் சொல்லணும். எப்போ வீட்டை நுழைஞ்சாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குல்ஹுவல்லா சூறாவை ஒரு தடவை நீங்கள் ஓதிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சீர்கள் என்றால் வீடு மிகவும் பறக்கத்தாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்பதை உங்களிடத்தில் நினைவுபடுத்துகின்றேன். இப்படி மருகுல் கருகி அவர்கள் நிறைய சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். சகிப்புத்தன்மையின் காரணமாகவே அவர்கள் நிறைய வலிமார்களுக்கு அல்லாஹ் தரஜாவை உயர்த்தியிருக்கிறான். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை சகித்து கொண்டதின் காரணமாகவே விலாயத்தையே அடைவாங்க. அல்லாஹ் தஆலா ஒருவரை அவுலியான்னு எழுதியிருப்பான், அந்த அவுலியாவுக்கு உண்டான எந்த பெரிய அமல்கள் ஒன்றும் இருக்காது, தொழுவார் போவார் வருவார், ஆனால் வலின்னு இருக்கும். அப்போ இந்த அந்தஸ்தை அடைகிறதுக்காக வேண்டி சில சோதனைகளை கொடுத்து அதை அவர் சகித்து கொண்டதன் காரணமாக அதன் காரணமாக வலி ஆகிறோம், பெரிய அமல் கிடையாது. எனவே நடந்து முடிந்த சோதனைகளை, சோதனை வேண்டும் என்று கேட்கக்கூடாது. ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சு, உடனே நம்முடைய கவனம் அல்லாஹின் பக்கம் போகணும், அதை சகித்து கொள்ளணும், அல்லாஹ் இதை லேசாக்கி வை என்று கேட்க வேண்டும். சிலர் அச்சச்சோங்குவாங்க, அப்சோஸுங்குவாங்க, அல்லது ஜஸ்ட் மிஸ்ஸுங்குவாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, இதெல்லாம் கிடையாது. ஒரு சோதனை வந்தால் உடனே இன்னால் இல்லாய் வை இன்னா இலை ராஜீவன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் தஆலா அதுக்கு பாரத்தை தந்துடுறான். அது இஹ்லாஸ் இல்லாமல் சொன்னால் கூட அந்த வார்த்தை நம்மளுக்கு கூடிக்கிடும். இஹ்லாஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இன்னால் இல்லாய் வைனாலே ராஜு சொல்கிறோம்,
அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்கிறார்கள். என்னென்னா காலு என்று தான் வருது, சொன்னார்கள். அப்போ சொல்லுதான் அங்கே, நீயத்து கூட தேவையில்லை. இப்போ எந்த ஒரு சாதனை வந்தாலும் இந்நாளில்லா வைநாளே ராஜ்யம் சொல். இப்போ மஹ்ரூர் புகாரி அவர்கள் பக்தாதனுடைய பக்கத்தில் கர்ஹு என்ற ஊரில் அவங்க பிறந்ததுனால அல் கர்ஹி என்று நாம் அதை அவர்களை சொல்கின்றோம். இவர்கள் வஃத்தானதுக்கு பிறகு கனவுல காண்கிறாங்க, மாணவர்கள் காண்கின்றார்கள், உங்களுடைய கபருடைய கேள்வி கணக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ மஹ்ரூப் கரிகை சொல்கிறார்கள், மஹ்ரூப் என்றால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று நல்லது என்ற அர்த்தம், நன்மையானது என்ற அர்த்தம். இன்னொன்று பிரபல்யமானது என்ற அர்த்தம். அது ரொம்ப மஹ்ரூப் ஆயிடுச்சு, மஹ்ரூஃபான விஷயமாச்சு அப்படின்னா பிரபல்யமான விஷயம் என்று அர்த்தம். அப்போ கபிரில் ரெண்டு மலக்குமார்கள் வந்தார்கள், மஹ்ரூப் கரிகை கனவுல மாணவர்களுக்கு சொல்கிறாங்க, மண் ரப்புக்கன்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், ரப்பு வந்து மாரு, ரப்பு வந்து மாரூஃபுன்னா, அதாவது இவங்க பேர் மாரூஃபு, அவங்க என்ன கருத்தில் சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு மிக பிரபல்யமானவனாச்சே, மாரூஃப் மாரூஃப், என்னுடைய ரப்பு மாரூஃபுங்கிறாங்க. என்னுடைய தீன் எது, என்னுடைய தீனு மாரூஃப், உன்னுடைய கிபிலா எது, உன்னுடைய மார்க்கம் எது, எல்லாத்துக்கும் மாரூஃப் மாரூஃபுங்கிறாங்க. அந்த கருத்து என்ன, அதெல்லாம் பிரபல்யமாச்சு, பிரபல்யமான ஒன்றாச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துல மலக்குமார்கள் முறையிட்டார்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தாலா சொன்னான், அவர் தான் மாரூஃப், அவர் சொன்னதும் மாரூஃப் தான், அவரை விட்டுருங்கன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு கபரிலே அச்சம் தீர்ந்து வாழ்ந்தவர்களாக மாரூஃப் கருகி அவர்கள் இன்றும் அவருடைய அதே கருகிலேயே அடக்கப்பட்டு பெரும் ஜியாரத்தினுடைய ஒரு ஸ்தலமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அவருடைய இல்மை பொருந்தி கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக, அவருடைய இலும்பிலிருந்து நமக்கும் பிரயோஜனம் தருவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.